திருச்சி தம்பலம் தாண்டக சுதர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் அப்பர் பெருமானருடைய போற்றி திருத்தாண்டகம் திருவாரூரில் பாடியதை பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் திருவாரூரில் மூன்றாவது பதிகம் பாடுகிறார். பண் ஸ்ரீகாமரம் நான்காம் திருமுறை 20வது பதிகம். முதல் பாடல், காண்டலே கருத்தாய் நினைந்து இருந்தேன், மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டு ஒழிந்தேன், புறம் போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் ஏழு கொடி வானிலம் மதி தீண்டி வந்து உலவும் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், நீண்டு உயர்ந்த மாளிகைகள் மேல் சந்திரனை தொடுமாறு எழுந்து ஓங்கிய கொடிகள் உலவும் உயர்வுடைய திருவாரூரில் எழுந்தருளியுள்ள புற்றிடம் கொண்ட பெருமானே, நின்னை கண்டு மகிழ்ந்து வணங்கும் தலையே நோக்கமாக கொண்டுள்ளேன். நீவீர் என் மனத்துள் புகுந்தீர், தங்களின் திருவடியில் என் மனம் பதியவும் வினைகள் ஓடின. இனி தங்களை புறம் போக விடமாட்டேன், தாங்களும் என்னை தனித்து விட்டு புறம் செல்லக்கூடாது. பாடலை மறுபடியும் பார்ப்போம். காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன், மனம் புகுந்தாய் கடலடி பூண்டு கொண்டு ஒழிந்தேன், புறம் போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் ஏழு கொடி வானிலம் மதி தீண்டி வந்து உலவும் திருவாரூர் அம்மானே. இப்போ இரண்டாவது பாடல், கடம்பட நடமாடினாய் களை கண்ணினக்கு ஒரு காதல் செய்து அடி ஒடுங்கி வந்தடைந்தேன், ஒழிப்பாய் பிழைப்ப எல்லாம் முடங்கு இறால் முதுநீர் மலங்கு இளவாளை செங்கையல் சேல்வரால் களிறு அடைந்த தன்கழனி அணி ஆரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், சேல் வரால் களிறு எனப்படும் பெரிய மீன் இனங்கள் சேர்ந்ததும் குளிர்ந்த நன்சை நிலங்களால் அணி செய்யப்படும் திருவாரூர் பெருமானே, பிண்டத்தும் அண்டத்தும் ஒலிக்கும்படியான பஞ்சமுக வாத்தியம் ஒலிக்க அஜபா நடனம் ஆடி அடியாரின் அல்லலையகத்தும் இறைவனே, நின்பால் பெரும் காதல் கொண்டு தங்கள் திருவடியில் தஞ்சமடைந்தேன், என் பிழைகளை நீக்கி நல்லருள் தருவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம், கடம்பட நடமாடினாய் களை கண்ணினக்கு ஒரு காதல் செய்து அடி ஒடுங்கி வந்தடைந்தேன், ஒழிப்பாய் பிழைப்ப எல்லாம் முடங்கு இறால் முதுநீர் மலங்கு இளவாளை செங்கையல் செயல்வரால் களிறு அடைந்த தன்கழனி அணி ஆரூர் அம்மானே. இப்போ மூணாவது பாடல், அருமணித்தடம் பூண்முலை அறம்பையரோடு அருளி பாடியர் உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார் விரிசடை விருதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவில் பொலியும் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், விலை மதிக்கப்பட முடியாத அருமையான மணிகளை மாலையாக அணிந்த பூண்முலை அறம்பையரோடு அருளி பாடியவர் உரிமையில் தொழுவோர் உருத்திர பல்கணத்தார் விரிசடை விருதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் ஆகிய என் கணத்தினரும் தெருவில் பொலிவாக தொடர்ந்து வர திருவாரூர் பெருமான் உலா வருவார். பாடலை மறுபடியும் பார்ப்போம், அருமணித்தடம் பூண்முலை அறம்பையரோடு அருளி பாடியர் உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கணத்தார் விரிசடை விரதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவில் பொழியும் திருவாரூர் அம்மானே. இப்போ நான்காவது பாடல், பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கழல் ஈங்கு இருக்க பெற்றேன், என்ன குறை உடையேன், ஓங்கு தெங்கு இளையார் கமுகு இளவாளை மாவோடு மாதுளம் பல தீங்கணி சிதறும் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், ஓங்கி வளரும் தென்னை கமுகு வாழை மாமரங்களோடு மாதுளம் போன்ற இனிய கனிகள் சிதறும் வளப்பமிகுந்த திருவாரூரில் எழுந்தருளியுள்ள பெருமானே, தங்களின் பூ போன்ற திருவடியை தொழுதும் போற்றியும் புண்ணியா புனிதா என அழைத்து வணங்குவதையும் கொண்டேன், இச்செயலால் எனக்கு என்ன குறை உள்ளது, குறையே இல்லை. பாடலை மறுபடியும் பார்ப்போம், பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கழல் ஈங்கு இருக்க பெற்றேன், என்ன குறை உடையேன், ஓங்கு தெங்கு இளையார் கமுகு இளவாளை மாவோடு மாதுளம் பல தீங்கணி சிதறும் திருவாரூர் அம்மானே. இப்போ ஐந்தாவது பாடல், நீரு சேர் செழுமார்பினராய் நிரம்பா மதியோடு நீள் சடையிடை ஆறு பாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தேன், ஏரி வண்டொடு தும்பி அம்சிறகு ஊன்ற விண்ட மலரிதழ் வழி தேரல் பாய்ந்து ஒழுகும் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள், வண்டும் தும்பியும் அழகிய சிறகுகளை மலர்கள் மேல் ஊன்றி பதிப்பதால் மலர்ந்த மலர்களிலிருந்து வழிந்து பெருகி பாயும் தேனினை தெருக்களில் கொண்ட திருவாரூரில் மேவும் எம் தலைவனே, திருவெண்ணீட்டினை திருமேனியில் குழைய பூசி விளங்குகின்ற திருமேனியனே, பிறைச்சந்திரனை சடைமுடியில் கொண்டதோடு கங்கையையும் கொண்ட பெருமானே, தங்களின் பொன்னார் கடல்களை அடைந்து என் வினை அனைத்தையும் போக்கிக் கொண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம்,
நீருசேர் செழுமார்பினராய் நிரம்பா மதியோடு நீள் சடையிடை ஆறு பாய வைத்தாய் அடியே அடைந்தொழிந்தேன். ஏரி வண்டொடு தும்பியம் சிறகு ஊன்றவிண்ட மலரிதழ் வழி தேரல் பாய்ந்தொழுகும் திருவாரூர் அம்மானே. இப்போ ஆறாவது பாடல். அழித்து வந்து அடிகை தொழும் அவர் மேல் வினைகடும் என்று இவ்வையகம் கழித்து வந்துடனே கலந்தாட காதலராய் குளித்து மூழ்கியும் தூவியும் குடைந்தாடு கோதையர் குஞ்சியுள் புகத்தளிக்கும் தீர்த்தமாறா திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள்: திருவாரூரில் எழுந்தருளிருக்கும் பெருமானே, இத்திருத்தலம் தீர்த்த சிறப்பு மிக்கது. அதனால் ஈண்டு வருவோர் அன்பு மிக்கராய் நீரில் மூழ்கியும் குடைந்து ஆடியும் தூவி தெளித்தும் ஆடவரும் மகளிரும் ஆடியும் பாடியும் மகிழ்வர். பின்னர் நின் கடலடியை பணிந்து தொழுது வணங்குகின்றனர். அதனால் அவர்களை வினை நீங்க பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பாடலை மறுபடியும் பார்ப்போம். அழித்து வந்து அடிக்கை தொழும் அவர் மேல் வினைகடும் என்று இவ்வையகம் கழித்து வந்துடனே கலந்தாட காதலராய் குளித்து மூழ்கியும் தூவியும் குடைந்தாடு கோதையர் குஞ்சியுள் புகத்தெளிக்கும் தீர்த்தமாறா திருவாரூர் அம்மானே. இப்போ ஏழாவது பாடல். திரியும் மூவையில் தீயழ சிலை வாங்கி நின்றவனே, என் சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே பிழைத்தேயும் போகல் ஒட்டேன் பெரிய சென்னல் பிரம்புரி கெந்தசாலி திப்பியம் என்று இவ்வையகத்து அறியும் தன்கழனி அணி ஆரூர் அம்மானே. பாடலுடைய பொருள்: உயர்ந்த வகையான செந்நெல், பிரம்புரி, கெந்தசாலி, திப்பியன் ஆகிய நெல் வகைகள் அறுவடை செய்யப்படும் குளிர்ந்த தண்ணீர் நிறைந்த வயல்களை கொண்ட திருவாரூரில் உறையும் அம்மானே, வானத்தில் தெரியும் மூன்று கோட்டைகளையும் தீயில் பற்றி எரியுமாறு வில்லை ஏந்தி நின்றவனே, நீ எனது சிந்தையுள் நிறைந்து நின்று விட்டாய். நீ எந்த வகையிலும் என்னை விட்டு பிரிந்து போகுமாறு நான் தவறியும் அனுமதிக்க மாட்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். திரியும் மூவையில் தீயழச் சிலை வாங்கி நின்றவனே, என் சிந்தையுள் பிரியுமாறு எங்கனே பிழைத்தையும் போகல் ஒட்டேன் பெரிய சென்னல் பிரம்புரி கெந்தசாலி திப்பியம் என்று இவ்வையகத்து அறியும் தன்கழனி அணியாரூர் அம்மானே. இப்போ எட்டாவது பாடல். பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உடதே இழித்தேன் பிறப்பினை நான் அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வச்சற்ற குரோத நீக்கி உள் திறத்தினாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள்: திருவாரூர் பெருமானே, என் அன்பிற்குரிய தலைவனே, பிறத்தலும் பிறந்த பின் உடலில் புகுந்து பிணிகள் தோன்றி நோயுற்று தளர்ந்து நரை மூப்பு எய்தி இறுதியில் இறக்குமாறு உளதை கண்டு வெறுத்தேன். தங்களை அடைந்ததால் தங்களின் கருணை நோக்கால் இதனின்றும் ஒழிந்தேன் பிறப்பினை நீத்தேன் அறம்புரியும் மனத்தினான் ஆனேன் உணர்வை நீக்கினேன் இவை யாவும் நின் அருள் வல்லன்மையால் ஏற்பட்டது. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பிறத்தலும் பிறந்தால் பிணிப்பட வாய்ந்து அசைந்து உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உளதே இழித்தேன் பிறப்பினை நான் அறத்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வச்சற்ற குரோத நீக்கி உள் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே. இப்போ ஒன்பதாவது பாடல். முளைத்த வெண்பிறை மொய்ச்சடை உடையாய் எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள வளைத்து கொண்டு இருந்தேன் வழி செய்து போகல் ஒட்டேன் அலைப்பிரிந்து அளவன் போய் புகுது அந்த காலமும் கண்டு தன் பெடை திளைக்கும் தன்கழனி திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள்: சேட்டிலுள்ள நண்டு வலையிலிருந்து வெளியே வந்த ஆண் நண்டானது வலையினுள் புகுந்து தன் பெடையோடு மகிழ்ந்திருக்கும் கழனிகளை மிகுதியாக கொண்ட திருவாரூரில் உறையும் அன்பிற்குரிய பெருமானே, இளமையான வெண்பிறையை தரித்த இறைவனே, தங்களை என் மனத்தில் வளைத்திருந்தேன் இன்றோ நன்றாக பற்றி கொண்டேன் தேவரீரே வெளியே செல்ல விடவே மாட்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். முளைத்த வெண்பிறை மொய்ச்சடை உடையாய் எப்போதும் என் நெஞ்சு இடம் கொள்ள வளைத்து கொண்டு இருந்தேன் வழி செய்து போகலுட்டேன் அலைப்பிரிந்து அளவன் போய் புகுது அந்த காலமும் கண்டு தன் பெடை திளைக்கும் தன்கழனி திருவாரூர் அம்மானே. இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். நாடினார் கமலம் மலர் அயனோடு இரணியன் ஆகம் கீண்டவன் நாடி காணமாட்டா தழலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே. பாடலுடைய பொருள்: திருவாரூர் உரையும் பெருந்தகையே, அன்பிற்குரிய தலைவனே, மலரில் உறையும் நான்முகனும் இரணியனின் உடலை கிழித்த திருமாலும் காண முடியாதவாறு தீப்பிழம்பாக நின்ற இறைவனே, தங்களை பாடுபவர்களும் பணிந்து ஏற்றுபவர்களும் பல்லாண்டு கூறுவோரும் ஆகிய அடியார் மனத்தில் விளங்குபவரே, தங்களை தேடி கண்டு கொண்டேன். பாடலை மறுபடியும் பார்ப்போம். நாடினார் கமலம் மலர் அயனோடு இரணியன் ஆகம் கீண்டவன் நாடி காணமாட்டா தழலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூறு பக்தர்கள் சித்தத்துள் புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே.
இன்னைக்கு அப்பர் பெருமான் திருவாரூரில் அருளிய பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.